அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயகர் பூஜை செய்வதற்கு காலை மற்றும் மாலை நேரத்தில் சிறந்த நேரம் எது, 21 இலைகள் என்ன என்ன, வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும், அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரணும், புதிய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கணும் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கலாம். இதற்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, விநாயகர் அப்படின்னாலே ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால் விநாயகர் சதுர்த்தி என்று ஆரம்பம் செய்து 21 நாட்கள் செய்யணும். இந்த 21 நாட்களும் அசைவத்தை தவிர்க்கணும், பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளணும். என்ன செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும், அதாவது விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால அன்றைய தினம் கூட கணக்கு, குளிச்சுட்டு நல்ல வஸ்திரங்களை, அதாவது ஆடைகளை அணிஞ்சிக்கணும். புது வஸ்திரம் கிடையாது, துவைத்து மடித்து வைத்த வஸ்திரங்களை அணிஞ்சிக்கணும். தினந்தோறும் மோதகத்தை நைவேத்தியமாக வைக்கணும். அதற்கு இத்தனை அப்படின்ற கணக்கு கிடையாது. அதற்கு உண்டான பூரணத்தை வந்து நாம் ஒரு 5 நாளுக்கு உண்டான பூரணம் முதல்லையே செய்து நாம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், மாவு கூட செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போது அந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம அந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு ஆவி வச்சுட்டு அப்படியே நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, தினந்தோறும் நாங்கள் செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு 5 நாளுக்கு ஒரு முறை பூரணத்தை செஞ்சு வச்சுக்கலாம். இது இயல் பூரணமாக இருக்கலாம், அல்லது தேங்காய் பூரணமாக இருக்கலாம், அல்லது மற்ற பூரணமாக கூட இருக்கலாம். அந்த மாவு கூட நல்லா வந்து தயார் செய்து நாம் வந்து வச்சுக்கலாம். ஆனால் வேக வைக்கக்கூடாது, அன்றைய தினம் மட்டும்தான் நம்ம செய்யணும். மாவை வந்து நம்ம தயார் செய்து உதிரியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 21 நாட்கள் மோதகத்தை நைவேத்தியமாக வைக்கணும். வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால், பித்தளையில், வெள்ளியில், பஞ்சலோகத்தில் அல்லது கல்லில் இருந்தால், அந்த விநாயகருக்கு தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும். செய்து முடிச்சுட்டு, ஒருவேளை விக்கிரகம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன விக்கிரகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அபிஷேகம் செய்துட்டு அந்த விக்கிரகத்திற்கு சந்தனம், குங்குமப்பூவை குங்குமமாக வைக்கணும். சந்தனம் வச்சுட்டு குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து 1, 2 அதை எடுத்து நாம் வைக்கணும். அவருக்கு வச்சுட்டு ஓம் கம் கணேஷாய நமஹா, ஓம் கம் கணேஷாய நமஹா அப்படின்னு 108 முறை வந்து நாம் சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பூஜை வந்து முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியே 21 நாட்களும் செய்யணும். 21வது நாள் யாராவது பிராமணர்களுக்கு சாப்பாடு வைக்கணும். ஒருவேளை அவங்க சாப்பிடலை அப்படின்னா, அதற்கு உண்டான அந்த சமையல், அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் அவங்களுக்கு நாம் கொடுத்துட்டு வேஷ்டி டவல் இந்த மாதிரி தட்சிணை வைத்து தாம்பூலமாக தரலாம். ஒருவேளை வேஷ்டி கொடுக்க முடியல அப்படின்னா வெறும் டவல் வச்சு கூட தட்சிணை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இந்த பூஜை முழுவதும் பூர்த்தி ஆன பிறகு வருகின்ற புதன்கிழமையன்று பசு மாட்டிற்கு 1.5 கிலோ பச்சையாக இருக்கின்ற புல்லை வந்து சாப்பாட்டிற்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து போட்டுட்டு வந்துடலாம், அது எப்பயாவது அது சாப்பிடட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நாம் செய்துடணும். இத்தோட பூஜையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வாராவாரம் வருகின்ற புதன்கிழமைகளில் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் வந்த யோகம் என்பது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து இருக்கும். புதன்கிழமை செய்ய முடியல அப்படின்னா மாதத்திற்கு 2 சதுர்த்திகள் வரும், அப்பயாச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 21 பத்திரங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. முதல் பத்திரம் வந்து அருகம் புல், அடுத்து பார்த்திங்கன்னாக்கா வில்வ இலைகள், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எருக்கன் இலை, எருக்கன் பூ கூட நாம் விநாயகருக்கு வைக்கும்போது ரொம்பவே சிறந்தது. இந்த எருக்கன் இலையில் 2 வகை உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பூவும் அல்லது வெள்ளையாக இருக்கக்கூடியது, 2 எது கிடைத்தாலும் வைக்கலாம், 2 வைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பத்திரங்களால் பூஜை செய்யும்போது ரொம்பவே சிறந்தது. இளந்தம் இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இளந்தம் காய் விற்கும் இல்லையா கடைகளில், அதனுடைய இலைகள் அது இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். 21 இலைகள் சாஸ்திரம் சொன்னது இது எல்லாம். ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது பத்திரங்கள், அதாவது பூஜைக்கு உண்டான பூக்களினுடைய பத்திரங்கள் ஏதாவது இருந்தால் கூட 21 என்ற கணக்கில் நாம் வைக்கலாம். மாதுளை இலை உங்களுக்கு வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துட்டு இதில் எது கிடைக்குதோ முடிந்தவரை, அதாவது நம்முடைய பிரயத்தனம்,
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து விநாயகருக்கு வைக்கலாம். இந்த ஊமத்தம் இலை பூ இரண்டையுமே நாம் விநாயகருக்கு வைக்கலாம். ஊமத்தம் பூ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஈஸ்வரருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தும்பப்பூ விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும், மாலையாக கட்டி போடலாம். தும்ப இலைகள் வந்து நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். அடுத்து ஆவாரம் இலைகள், இந்த ஆவாரம் இலைகள் பூ இரண்டையும் கூட நாம் விநாயகருக்கு பயன்படுத்தலாம். இது எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் என்பது உண்டு. ஜாதி இலைகள், ஜாதி பூக்களும் பயன்படுத்தலாம். இத்தனை இலைகளையும் ஒன்றாக சேர்க்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நறுமணம் மிகுந்து இருக்கும். அதுவே ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மாயிலை இல்லாத பண்டிகை இருக்காது. அதனால் மாயிலை, கொழுந்தாக இருக்கின்ற மாயிலையை வந்து நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கொய்யா இலையையும் நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் வந்து அந்தந்த காலத்திற்கு உகந்த மாதிரி பண்டிகைகள், அதற்கு உண்டான முறைகளை எதற்கு வைத்தார்கள் அப்படின்னா, நோய் நொடிகள் நம்மை அண்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். இது வந்து நாகப்பழம் இருக்கும் இல்லையா, இந்த பழமும் இறைவனுக்கு ரொம்ப முக்கியம், இந்த இலையும் முக்கியம். அடுத்து ஆலமரத்தினுடைய இலைகள், அப்போ இவை எல்லாத்தையும் சேர்த்து பூஜை செய்யும்போது அதிலிருந்து வருகின்ற அந்த நறுமணத்தினால் நமக்கு ஏதாவது வியாதிகள் ஏற்பட்டால், ஏன்னா இது மழைக்காலம் இல்லையா, அதனால் அந்த வியாதிகள் நிவாரணம் ஆவதற்கும் அவர்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அடுத்து வன்னி இலைகள், வன்னி இலைகள் ஈஸ்வரன் கோயிலில் தாங்க இருக்கும், நாங்கள் பறிச்சுட்டு வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு 10 ரூபாய் உண்டியில் போட்டுட்டு பறிச்சுட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து அரசம் இலை, அடுத்து மருவம், இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மருவம். யார் வீட்டில் மருவம் செடி இருக்கின்றதோ அவர்கள் வீட்டில் குபேரர் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு உண்டான தனி வீடியோவை வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு தரேன். இந்த மாதிரி இந்த இலைகள் அனைத்தையும் சேர்த்து பூஜை செய்யுங்க. இந்த மருவத்தோடு தவணம் அப்படின்னும் இருக்கும். இது வந்து எனக்கு தெரிந்த பெயர்கள் இந்த தவணம் அப்படின்றதுக்கு. உங்களுக்கு மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க, வேறு ஏதாவது உங்கள் சைடில் பெயர் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்து நெல்லி இலைகள், இந்த நெல்லி இலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இலைகளால் பூஜை செய்தோம் அப்படின்னா இறைவன் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா துளசி இலை, இந்த துளசியில் 2 வகை உண்டு, எது கிடைத்தாலும் பூஜை செய்யலாம். துளசி பூக்களும் விநாயகருக்கு பூஜை செய்யலாம். மற்ற நாட்களில் துளசி இலைகளால் பூஜை செய்யக்கூடாது, அதற்கு புராண கதையும் உள்ளது. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாம் வந்து பூஜை செய்யலாம். ஏன்னா சிலர் வந்து பயப்படுவாங்க, விநாயகருக்கு துளசியில் பூஜை செய்யக்கூடாதாமே, நீங்கள் சொன்னீங்களே பூஜை செய்யலாமா அப்படின்னு. அது விநாயகர் சதுர்த்திக்கு விதிவிலக்கு உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாய் உருவி இந்த இலைகள். அடுத்து அலரி பூவினுடைய இலைகள். அப்போது பரிகாரம் பார்த்தோம், இலைகள் பார்த்தோம், இப்போ நேரம் வந்து பார்க்கலாம். காலை நேரத்தில் 9:40 to 11:40 பூஜை செய்வதற்கு உகந்த நேரம். காலை நேரம்தான் பூஜை செய்வதற்கு சிறந்த நேரம். அதனால் இந்த நேரத்தில் பூஜை செய்யுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரிவா.